என்னம்மா முதல் கேள்வி கவிதாலயா நிறுவனம் இப்போ ஏதாவது வெப் சீரிஸ் தயாரிக்கிறாங்களா எல்லா அதோடய நிறுவனராக இப்போ யார் இருக்காங்கன்னு இருந்து மதீஷான் கேட்டிருக்காங்க கவிதாலயா நிறுவனத்தை இப்போது பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருப்பது கே பாலச்சந்தருடைய மகளான புஷ்பா கந்தசாமியும் அவங்களது கணவரான கந்தசாமி பரதனம் தான் இப்போ டிஸ்னி ஆர்டஸ்டாருக்காக ஜிவி பிரகாஷன் மனோஸ்வர ராயனும் இணைந்து நடிக்கின்ற ஒரு படத்தை அவங்க தயாரிச்சிகிட்டு இருக்காங்க அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது அந்த படத்தை மகேஷ் நடிகர் விஜய் டைரக்டர் வெங்கட் பிரபு டைட்டில் சிஎஸ்கேன்னு சொல்றாங்க ஒரு கிரிக்கெட் டீமோட நேமை படத்துக்கு வைக்கலாமான்னு திருவள்ளூர்ல இருந்து செல்வம் கேட்டிருக்காங்க விஜய் அறுபத்தி எட்டு திரைப்படத்துக்கு சிஎஸ்கே அப்படின்ற பெயர் வைத்திருப்பதே வெங்கட் பிரபு எந்த இடத்திலும் உறுதிப்படுத்தல அப்படி இருக்கும்போது அதற்குள்ளாக அதை பத்தி விமர்சனம் எதுக்கு காசேதான் கடவுளடா ரீமேக் மூவியை நீங்கள் பாத்துட்டீங்களா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்னென்னு சிட்னியிலேருந்து சிபா கேட்டுருக்காங்க காசேதான் கடவுளா படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தினரையும் மிகவும் கவர்ந்த படம் அது நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தே ஒரு இருபது முப்பது தடவை அந்த படத்தை பார்த்துருப்போம் அந்த படத்தில் குறிப்பாக தேங்காய் சீனிவாசன் பண்ணியிருந்த அட்டகாசனுக்கு அது மறக்க முடியாது அவ்வளவு சிறப்பான நடிப்பை அந்த படத்தில் வழங்கியிருந்தார் தேங்காய் சீனிவாசன் அப்படிப்பட்ட நடிப்பை நிச்சயமாக இந்த ரீமேக்கில் பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அதன் காரணமாகவே அந்த படத்தை நான் பார்க்கல டிரெக்டர் நெல்சன் டாக்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பீஸ் படத்தில் கமிட் ஆனார் பீஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்தில் கமிட் ஆனார் இப்போ ஜெயிலர் ரிலீஸ் ஆக போது ஆனால் இன்னுமே அவர் அடுத்த படத்தில் கமிட் ஆகாமல் இருக்காருன்னு சேலம்லேருந்து தீபா கேட்டிருக்காங்க நீங்கள் கேட்டிருப்பது நியாயமான கேள்வி ஜெயிலர் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு கூட உடனடியாக மிகப்பெரிய கதனார்கள் யாரோடாவது நெல்சன் இணைந்து படம் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விஜய் அடுத்தடுத்து இரண்டு மூன்று படங்களுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் ஆகிட்டார் அதுக்கான இயக்குநர்களும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டார் அஜித்த பொறுத்த வரைக்கும் அவருடைய விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கலை அது ஒருபுறம் இருக்க நவம்பர் மாதத்துலேருந்து அவர் மோட்டர் பைக் ரேசிங் போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு அவர் திரைப்படங்களில் நடிப்பதாக இல்லை கமல்ஹாசன் ஏற்கனவே மூன்று இயக்குநர்களோடு படத்தில் நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மாதிரி தான் ரஜினிகாந்தும் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு யார் டைரக்டர் என்பதை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் அதே நிலை தான் சூர்யாவுக்கும் சூர்யா தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு யார் யார் இயக்கணும் என்பதை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் சிவகார்த்திகேயன் வசம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூன்று படங்கள் இருக்கின்றன தனுஷ் ஏற்கனவே மூன்று படங்களுக்கு ஒப்பந்தமாக இருக்கிறார் இப்படி எல்லா முன்னணி நடிகர்களிலும் ஏற்கனவே தங்களுடைய அடுத்தடுத்த படத்துக்கு யார் இயக்குனர் என்பதை முடிவு செய்து விட்ட நிலையில் இரண்டாம் நிலையில் உள்ள கதாநாயகரை தான் இப்போ அடுத்து நெல்சன் இயக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சினிமாவிரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இடத்துல நம்ம தடம் மாறினா கூட அதனுடைய விளைவுகள்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஆக்டர் ஜனகராஜோட இன்டர்வியூவை சாய்வ சித்திரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு கனடால இருந்து கிருஷ் கேட்டிருக்காங்க ஜனகராஜனுடைய தொலைபேசி எண் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்கிட்ட இருக்கு அதில் நான் தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த ஃபோனை ஜனகராஜ் எடுப்பதே இல்லை இப்போது அவர் சென்னையில் இருக்காரா இந்தியாவில் இருக்காரா இல்லையா என்பதே தெரியல ஆனாலும் நான் தொடர்ந்து முயற்சி செய்து தான் இருக்கிறேன் அவர் கிடைச்சிட்டார்னா நிச்சயமாக சாய் உச்சித்திரா நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்பார் கவிஞர் வைரமுத்துக்கு இசையமைப்பாளர்கள் இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் கூட என்ன பிரச்சனைன்னு மலேசியா இருந்து மனைவிகளை கேட்டிருக்காங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து இப்பதான் நீங்க வீழ்ச்சி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப உங்க மண்டையில் ஏத்துட்டு எதுக்கு குழம்பணும் நடிகர்கள் மாதவன் மற்றும் விஷால ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல டைரக்டர் லிங்குசாமிக்கு பெரிய பங்கு உண்டு இப்போ லிங்குசாமி பின்னடைவில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நடிகர்களும் லிங்குசாமி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம மையூரன் கேட்டிருக்காங்க விஷாலையும் மாதவனையும் லிங்குசாமி அணுகினார் என்றால் நிச்சயமாக அவள் ரெண்டு பேருமே லிங்குசாமியுடைய இயக்கத்தில் நடிப்பதற்கு தயாராக தான் இருக்காங்க அவங்க ஒன்றும் எப்பவும் மாட்டேன்னு சொல்லலை அதற்கான கதை உருவானதுக்கு பின்னாலே நிச்சயமாக லிங்குசாமி அவர்களை சந்திப்பார் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன தேவதர்ஷினி ஒரு திறமையான நடிகை அவங்களுக்கு வெறும் காமெடி கதாபாத்திரங்களே பெரும்பாலும் வருது ஏன் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தர மாட்டாங்கன்னு இருந்து ஸ்ரீகா கேட்டிருக்காங்க நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல தேவதர்ஷினி ஒரு நகைச்சுவை நடிகை மட்டும் இல்லை மிகச்சிறந்த குணச்சத்திர நடிகை அதை நம்முடைய இயக்குநர்களும் நன்கு அறிவார்கள் இப்போ என்னுடைய வேண்டுகோள்லாம் அவரை குணச்சித்திர பாத்திரம் நடிக்க வைங்க அப்படின்றது இல்லை முதல்ல அவங்கள நடிக்க வைங்க பல திரைப்பட இயக்குநர்கள் அவங்கள பயன்படுத்துவதாகவே தெரியல முன்னணி தயாரிப்பாளர்கள் எல்லாரும் எல்லா பேட்டிகளையும் நடிகர் விஜயை வச்சு படம் தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க ஆனா ஏன் நடிகர் விஜய் சன் பிக்சர்ஸ் ஏஜிஎஸ் அண்ட் லலித்துக்கு மட்டும் படம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு தராருன்னு மந்த வேலையிலிருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு இப்போது விஜய் வாங்குகின்ற சம்பளம் எவ்வளவு அந்த படத்தை உருவாக்குவதற்கான செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய நிறுவனங்கள் தானே அப்படிப்பட்ட படங்களை தயாரிக்க முடியும் சாதாரண தயாரிப்பாளர்களால் எப்படி அப்படிப்பட்ட படங்களை தயாரிக்க முடியும் அதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய நிறுவனங்களை தேடி போகிறார் விஜய் நடிகர் எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவருங்கிற பட்டம் கலைஞரால் எப்போ வழங்கப்பட்டது அது எந்த படத்துல முதன் முதலாக டைட்டில் வந்துச்சுன்னு மாதாவரம்ல இருந்து கவியரசன் கேட்டிருக்காங்க எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை கலைஞர் மூலமாக வழங்கியவர் உடந்தை உலகப்பன் அப்படின்ற நாடக நடிகர் பாக்தா திருடன் என்ற திரைப்படத்திலே தான் புரட்சி நடிகர் அப்படின்ற பட்டம் எம்ஜிஆருடைய பெயருக்கு முன்னாலே பயன்படுத்தப்பட்டது சினிமா வேலு விமர்சனம் உண்மையான சினிமா பிரபாக வகையில இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து கல்யாணி கேட்டிருக்காங்க இப்போது சினிமா உலகிலேயே உள்ள சிலர் போக்க பற்றி வேலு பிரபாகர் விமர்சித்திருக்கிறாரு அவருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா முன்னேறுவன் என்பதுதான் அந்த விமர்சனத்துல ரசிகர்களை வேதனைப்படுத்துகின்ற அளவுக்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியல ஜெயிலர் படத்தை விட நடிகர் விஜயோட லியோ படத்துக்கான சாட்டலைட் ஆடியோ டிஜிட்டல் அண்ட் ஓவர்சீஸ் ரைட்ஸ் அதிகமாக வித்திருக்கிறதா சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது உண்மையாவே நடிகர் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முந்திட்டாரான சென்னையில இருந்து இளங்கோக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய படங்களை விட விஜயனுடைய வியாபாரம் இன்று கூடுதலாக இருக்கு அப்படின்றது உண்மையான விஷயம்தான் லிங்குசாமியோட பையா டூவில் நடிகர் ஆர்யா நடிக்கிறதா இருந்துச்சு பட் இப்போ கார்த்திக்கு அந்த கதை பிடிச்சதுனால திரும்பவும் பையா பட காம்பினேஷனை எதிர்பார்க்கலாமான்னு சென்னையிலேருந்து விமல் கேட்டிருக்காங்க பையா படத்துடைய கதாநாயகன் ஆர்யா என்பதையும் அந்த படத்திலே கதாநாயகன் அமைப்பு பூஜா ஹெக்டே என்பதையும் ஏற்கனவே லிங்குசாமி உறுதிப்படுத்தி விட்டார் அதனால இனி அந்த படத்துடைய நட்சத்திர தேர்விலே மாறுதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சலங்கையில் ஒரு சங்கீதம் திரைப்படத்துல யாரோடு யாரோ நீ எந்த ஊரோன்ற பாடலை யார் எழுதினாங்கன்னு மாதாவரம்ல இருந்து கவியரசன் கேட்டிருக்காங்க சலங்கையிலே ஒரு சங்கீதம் படத்தில் இடம்பெற்ற யாரோடு யாரோ நீ எந்த ஊரோ என்ற பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து ஏன் அவரோட மூவி சைலன் பேட்டர் மாத்தாம ஒரே மாதிரியான மூவிஸே எடுத்துட்டு இருக்காருன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் படத்திற்கு பின்னாலே முத்தையா தன்னுடைய பாதையும் தன்னுடைய கதைப்போக்கையும் மாற்றி கொள்வார் என்று நான் நிச்சயமா நம்புறேன் விடாமுற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஏன்னால் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எந்த ஊரில் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு விருதுநகர்ல இருந்து வேலு இருக்காங்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில குழப்பங்கள் நீடிக்கின்றன என்றைக்கி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றதே இன்னும் முடிவு செய்யப்படலை அதனால் முதல்ல தேதியை முடிவு செய்யட்டும் அதுக்கு பின்னால் எங்கே படப்பிடிப்பு நடத்த போகிறாங்க அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எஸ்எஸ் ராஜேந்திரன் சார் எம்எல்ஏவா இருந்தும் சினிமாவில் நடித்தது அப்படின்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க சட்டசபை உறுப்பினராக இருப்போர் திரைப்படங்களில் நடிக்க கூடாது என்றும் திரையிலே பணியாற்றக்கூடாதோ என்றோ எந்த விதிமுறை இல்லை அதன் காரணமாகத்தான் சட்டசபை உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலும் எஸ் எஸ் ராஜேந்திரன் தொடர்ந்து திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருந்தார் அவர் மட்டும் இல்லை எம்ஜிஆரும் சட்டசபை உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் திரைப்படங்களில் நடித்து கொண்டு தான் இருந்தார் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையுடைய உறுப்பினராக இருந்து கொண்டே கொண்டேதான் திரைப்படங்களை நடித்தார் அவர் மந்திரியானதுக்கு பின்னால் தான் திரைப்படங்கள் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் அடுத்து இன்று ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதியிலே வந்து மிகப்பெரிய வெற்றியை குவித்த திரைப்படமாக புஷ்பா திரைப்படம் அமைந்தது அந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னா அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஊ சொல்றியா என்ற பாட்டு அந்த பாடலுக்கு அற்புதமாக ஆடி இருந்தார் சமந்தா இப்படி பிரபலமான நடிகையில் ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஆடுவது அப்படின்றது சமீப காலமாக பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் இடைமற்று கொண்டிருக்கிறது முன்னணி கதாநாயகிகளை ஒரு பாடலுக்கு ஆடவிப்பது அப்படின்றது இப்போ ஒரு ஃபேஷனாகவே ஆகி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் விதை போட்டது யார் தெரியுமா மாடன் திட்ட சதிபரான டி ஆர் சுந்தரம் அலிபாபாவும் நாற்பது திருடனும் என்ற பெயரில் ஒரு உருவாக்கிய திரைப்படம்னா தமிழிலே உருவான முதல் கலர் படம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த படத்திலே ஒரு பாடல் காட்சிக்காக ஹிந்தி படவுகளின் பிரபல நடிகையான வகிதா ரகமானை அழைத்து கொண்டு வந்தார் டி ஆர் சுந்தர் அப்போ அவர்கிட்ட பல பேர் கேட்டாங்க இந்த ஒரு பாடலுக்காக ஹிந்தியிலேருந்து அந்த நடிகை அழைத்து கொண்டு வர வேண்டுமா என்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஹிந்தி நடிகள் தமிழ் படங்கள் நடிக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மிக அரிதான ஒன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வகிதாரகமான அந்த பாடலுக்கு ஆடினால்தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தார் எடுத்தார் டி ஆர் சுந்தரம் அதன் காரணமாக அவரை வரவேற்று அந்த படத்திலே ஆட வைத்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அந்த வெற்றியிலே அந்த பாடலுக்கும் பங்குண்டு என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை இத்துடன் இந்த இளம் சிகிச்சை பெறுகிறது மீண்டும் அடுத்த சிகிச்சையிலே சந்திப்போம் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்